Hello viewers, I am Mythili. In 11th max, Combinotorics and Mathematical Induction, example 4.26, we will video the question. If n plus 2 p 4 is equal to 42 into n p 2, find n. So, n plus 2 p 4 is equal to 42 into n p 2, find n. Formula n formula n factorial by n minus r, the whole factorial. So in the NP permutation oda formula enna appdin therinjittale indha sum potrulam. So idu inga irukkuradha n inga irukkuradha r equal to nu kuduthu nammalku 42 into idu 42 n kadaiyadhu 42 thani into np2 nu kuduthirukanga. So idhukum idhukum nama formula rendu side me apply pannikalam. Indha formula pathina np2 mele varum. So np2 n plus 2 factorial by இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதணும் n p n ஏ r ஏ இங்க மைனஸ் பண்ணி கீழ எழுதினா இங்க ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதணும் அப்படி எழுதினா n plus 2 minus 4 factorial னாயிடும் சோ n p r நம்ம இப்படி தான் எழுதணும் மேல இருக்குறது அப்படியே ஃபேக்டோரியல் போட்டுக்கோங்க இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி கீழ ஃபேக்டோரியல் போட்டுக்கோங்க equal to 42 into இதுவும் அதே மாதிரி தான் மேல இருக்க ஃபேக்டோரியல் பை கீழ இருக்க ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க n minus 2 factorial இது நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் இது சால்வ் பண்ணோம்னா n plus 2 மேல வரும் factorial னு கீழ சால்வ் பண்ணா இங்க பாருங்க n plus 2 minus 4 ன்றது 2 minus 4 ன்றது minus 2 சோ இது n minus 2 factorial ஆயிடும் is equal to 42 into n factorial by n minus 2 factorial னு வரும் இப்போ equal to ல same place ல இருக்க same விஷயம் cancel பண்ணிக்கலாம் இங்க n minus 2 இங்க n minus 2 அப்ப இதையும் நம்ம cancel பண்ணிக்கலாம் இப்போ இல்ல எது பெருசோ அதை நம்ம ரிடூஸ் பண்ணோம் எப்பவுமே ஃபேக்டோரியல்ல எது பெருசோ அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் n plus 2 தான் பெருசு என்ன விட n 2 ஜாஸ்தி இல்லையா சோ இத ஃபேக்டோரியல்ல எழுதணும் அப் டு இது வரைக்கும் எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் 5 ஃபேக்டோரியல்னா இல்ல 4 ஃபேக்டோரியல்னா 4 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுங்க 4 into 3 into 2 into 1 எழுதுங்க அந்த ஃபேக்டோரியல்ல எழுதி அதல இருந்து ஒன்னு ஒண்ணா ரிடூஸ் பண்ணுவீங்க அப்ப n minus, n plus 2 ஃபேக்டோரியல்னா அந்த ஃபேக்டோரியல்ல எழுதிக்கோங்க n plus 2 எழுதிக்கோங்க அப்புறம் ஒன்னு ஒண்ணா ரிடூஸ் பண்ணுங்க minus 1 இது பண்ணா n plus 1 ஆயிடும் இதுல இருந்து minus 1 நீங்க போட்டு பாருங்க 2 minus 1 வந்து 1 ஆயிடும் சோ n plus 1 ஆயிடும் திரும்பி இதோட ஃபேக்டோரியல் இல்ல minus 1 பண்ணா minus 1 பண்ணா 1 1 கேன்சல் ஆகி வெறும் n ஆயிடும் அத நீங்க ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம் ஏனா ஈக்குவல் டு இங்க அது இருக்குிறதுனால இப்போ ஈக்குவல் டுல இருக்க சேம் விஷயம் கேன்சல் பண்ணிக்கலாம் சொன்னா மேல நியூமரேட்டர்லயே n ஃபேக்டோரியல் இருக்கு அது கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணா பேலன்ஸ் வந்து n plus 2 into n minus n plus 1 equal to 42 னு வருது இது ரெண்டும் மல்டிப்ளை இருக்கு அப்போ உள்ள பைனோமியல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இதால இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதாலையும் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க இது மாதிரி மல்டிப்ளை இருந்தா ரெண்டு டேர்ம் இருந்தா இப்படி தான் பண்ணும் ஸோ இங்கே பண்ணால் என் இன்ட்டு என் என் ஸ்கொயர் ஆகிடும் ப்ளஸ் என் இன்ட்டு ஒன் வந்து என் ப்ளஸ் டூ இன்ட்டு என் வந்து டூ என் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ வந்து டூ ஸோ மல்டிப்ளை இது எல்லா டேர்ம்ஸோடையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் ஈக்குவல் டு 42 இப்போ இது சால்வ் பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணோம்னா என் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ என் ப்ளஸ் டூ மைனஸ் 42 உள்ளே கொண்டு வந்துருங்க ஏன்னா என் ஸ்கொயர் என் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்தாலே இது இப்படி தான் பண்ணிக்கணும் ஸ்பிளிட்டிங் த மில் டேர்மில் தான் போடணும் த்ரீ என் மைனஸ் 40 ஈக்குவல் டு 0 இது பாருங்கள் 40 வந்திருக்கு நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதினா 3 வரணும் ஸோ மைனஸ் 40 ஸ்பிளிட் பண்ணால் ப்ளஸ் 3 வரணும் 2 டேபிள்ஸ் எடுத்தனா 2 20ஸா 4 எடுத்தனா 4 10ஸா இன்னொரு 2 எடுத்தால் 8 5ஸா ஸோ 8 5ஸா 40 அதே நேரத்தில் நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு 3 வரும் ஆனால் இங்கே இருக்க சைனை இங்கே இருக்க கிரேட்டர் நம்பரில் போட்டுக்கோங்க ஸோ ப்ளஸ் ஸோ ப்ளஸ் 8ன்னும் போது என் ப்ளஸ் 8 இன்ட்டு இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு மைனஸ் 40 வரும் ஸோ என் மைனஸ் 5 ஈக்குவல் டு 14 வரும் ஸோ இதில் ஈக்குவல் டு 0 தனித்தனியாக போட்டிங்கன்னா என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 ஈக்குவல் டு போட்டோம்னா மைனஸ் 8 ஆகிடும் இங்கே ஈக்குவல் டு போட்டால் என் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 என் இஸ் ஈக்குவல் டு 5 ஆகிடும் ஸோ என்னோட வேல்யூ நம்மளுக்கு 5 வருது சரி இந்த சம் ரொம்ப ஈஸியாக அப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதையும் பாருங்களேன் இங்கே என்ன இருக்குது என் ப்ளஸ் 2 இன்ட்டு என் ப்ளஸ் 1 வந்து நம்மளுக்கு 42 வருது ஸோ இது என் ப்ளஸ் டூ என் ப்ளஸ் ஒன்னுன்றது பக்கத்து பக்கத்தில் இருக்கன்னு ஒரு நம்பர் ஸோ எந்த பக்கத்து பக்கத்து நம்பர் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் 42 வரும்னு பாருங்கள் அப்படி பார்த்தா 6 7 6 ஆ 42 இல்லையா
பக்கத்து பக்கத்து நம்பர் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரணும்னா 7 6 42. இங்கே இருக்க பெரிய நம்பருக்கு நீங்கள் இது பெரிய நம்பர் ஈக்குவேட் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன நம்பருக்கு சின்ன நம்பர் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். நான் பெரிய நம்பருக்கு ஈக்குவேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெத்தட் இப்படியும் போடலாம். ஸோ இது டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம்லாம் போடலாம், இல்லை இந்த மாதிரி போடும்போது ஈஸியாக இருக்கும். எப்படி போடுறேன் பாருங்கள், நம்ம n ப்ளஸ் டூ இன்டூ n ப்ளஸ் 1 இருந்தது, அதை நம்ம 42 எடுத்துக்கிட்டோம். இதை ஸ்பிளிட் பண்ணி 7 6 42 எடுத்துக்கிட்டோம். ஸோ பெரிய நம்பர் பெரிய நம்பருக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரெண்டுமே மல்டிப்ளையில் இருக்குது. அப்படி ஈக்குவேட் பண்ணனா n ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 7. இந்த 2 அந்த சைடு எடுத்துருப்போங்க, n இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 2 வரும், n இஸ் ஈக்குவல் டு 5. இல்லை சின்ன நம்பர் ஈக்குவேட் பண்ணுங்களேன், n ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 6 வரும், 1 அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 1 வரும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 5. எப்படி போட்டாலும் n இஸ் ஈக்குவல் டு 5 வரும். இப்படி போட்டாலும் பரவாயில்ல, இல்லை மல்டிப்ளை பண்ணி இந்த ஸ்பிளிட்டிங் நம்ம டேர்மில் போட்டாலும் பரவாயில்ல, எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். நீங்கள் எந்த மெத்தட் வேணால் இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.